ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விலாக்லாம் போட்டு. ஸோ இன்னைக்கு என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள் தம்ப்னெயிலு. நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸுங்கிறது 12 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் போயிருக்கோம். ஸோ அம்மன் கோயிலுக்கெலாம் அப்போல்லாம் அடிக்கடி போவோம். இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு அம்மன் கோயில் போக போகிறோம். அது என்ன அம்மன் கோயில்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் அப்படியே போயிட்டே பார்க்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ கோயிலுக்கெலாம் போகிறோம் இல்லையா, ஸோ நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் சாரீலாம் எடுத்து கட்டியாச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகும்போது சாரீ கட்டியிருக்கேன். ஸோ அம்மன் கோயில்ன்றதுனால ஒரு வைப் வரணும் இல்லை, ஸோ அதனால் கட்டணும்னு தோணுச்சு, கட்டியாச்சு. ஸோ அம்மா கலர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டோம். ஸோ ஃபைனலி ஒரு கோயின்சிடென்ட் காட்டுவோம் உங்களுக்கு. எங்கே வாங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கோயின்சிடென்ட் தான். எப்படின்னா நானும் அக்காவும் மஞ்சள் க்ரீன் போட்டுட்டோம். ஸோ அதனால் அம்மா வந்து நீ ரெட்டு தான் போடணும் அப்படி சொல்லிட்டு போட வச்சுட்டோம். அம்மா நில்லுமா, அப்படியே காட்டுவோம். ஆனால் இந்த பக்கமா சி சிக்னல் நல்லாயிருக்கு. சரி வாங்க போகலாம், டைம் ஆச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து வந்துட்டோம். இந்த கோயில் தான், ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சோழிங்கநல்லூரில் இருக்க பிரித்திங்கரா தேவி கோயில் வந்தது. அப்போ சொன்ன இல்லையா, ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து அடிக்கடி வார வாரம் வருவோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கோயில் உள்ளே போனோடனே ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துலையுமே ஒட்டியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா அலோட் கிடையாது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அங்கே ரொம்ப அழகான சிலைகள்லாம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை காட்டணுன்றது கொஞ்சம் தெரியாமல் மெயினான இடத்துல காட்டாமல் ஜஸ்ட் வெளியில் கோயிலில் சைட் மட்டும் காட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ போனதுக்கும் இப்போக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய கம்பிலாம் போட்டுட்டு முன்னாடி ரொம்ப காலியாக இருக்கும், இப்போ ரொம்ப கரெக்டாக வழியெலாம் போட்டு ரொம்ப கிட்டலாம் போக விடலை சாமி கிட்டலாம். பட் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு பிளஸ்ஸிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி போகும்போது ஒரு மாதிரியே போனேன், பட் இப்போ நல்லா எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சுனுமா, அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். கேமரா வேறு அலோட் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வெளியே மட்டும் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம கர்ப்பகரம்லாம் காட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் சோழிங்கநல்லூர் பித்திங்கிற கோயில். நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து பாருங்கள். ரொம்ப சக்தி உள்ள ஒரு அம்மன் தான். கடவுள் எல்லாருக்குமே நிறைய சக்தி இருக்குது. நம்ம மனசார வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக நம்பணும், நம்பணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வீட்டுக்கு போகலாம், பாய். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். அம்மன் ஃபோட்டோ சின்னதாக வாங்கியாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுது. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.